வெள்ளரிக்காய் தோசை போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 வெள்ளரிக்காய், 1 கப் பச்சரிசி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க, இஞ்சி தேவையான அளவு. இதை எல்லாமே மிக்சியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 மணி நேரம் பச்சரிசி ஊறணும். ஊறினப்பந்தான் இதை எல்லாத்தையும் விட்டு அரைக்க முடியும். இதை தோல் சீவிக்கோங்க. சின்ன வெங்காயம் எப்பயும் போல் தோலை எடுத்துட்டு தொல்லி எடுத்துகிட்டு போட்டுக்க வேண்டியதுதான். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு 4 தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் தோசை பாருங்கள், எல்லா இன்க்ரீடியும் போட்டு ரவா தோசை பதத்துக்கு அரைச்சாச்சு. தோசை ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். வெள்ளரிக்காய் தோசை ஊற்றுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். திருப்பி போட்டாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த வராகனி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.